புதுசா இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்னுடைய வேனிட்டி கிட்ட எப்படி ரெடி பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு குட்டி வீடியோ தான் இது. இது வந்து என்னுடைய பெரிய வேனிட்டி. ஸோ இது வந்து என்னுடைய அகாடமியில் இருக்கிற ஒரு வேனிட்டி. ஸோ இதை எப்படி நான் வந்து கிரியேட் பண்ணேன், என்ன மாதிரி டிசைன் நான் சூஸ் பண்ணேன், எப்படி நான் இதை வந்து உள்ளே டிசைன் பண்ணியிருக்கேன், இதெல்லாமே கண்டிப்பாக இதோட வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன். பட் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஜான்வரி நியூ இயர் பிறந்தாச்சு. ஸோ இன்றைக்கி நான் வந்து புதுக்கோட்டைக்கு கிளம்புறேன். பிகாஸ் ஜனவரி 2nd அன்னைக்கு நாளைக்கு எனக்கு புதுக்கோட்டையில வந்து ஒரு செமினார் இருக்கும், ஒன் டே செமினார். அங்கிருந்து 3rd அன்னைக்கு திருநெல்வேலி போய் 4th அன்னைக்கு எனக்கு திருநெல்வேலியில எனக்கு இன்னொரு ஒன் டே செமினார் இருக்கு. ஸோ அந்த ஒன் டே செமினார் டிக்கெட்ஸ் ஃபுல் ஆகிட்டதுனால 5th அவங்க அப்படியே இன்னொரு செமினார் நடத்தலாம் சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால 5th, ஸோ 2nd, 4th அண்ட் 5th, ஸோ ஊரா போய் வந்து ஒன் டே செமினார் நடத்த போறோம். ஸோ ஜனவரி 8th இருந்து 5 days விஜயவாடாவில் வந்து 5 days மாஸ்டர் கிளாஸ் நடக்குது. ஸோ 2ndலேருந்து ஆல்மோஸ்ட் பொங்கல் வரைக்கும் கண்டினியூஸாக டிஃப்ரெண்ட் பிளேசஸ்க்கு போயிட்டு கிளாஸஸ் நடத்த போகிறோம். ஸோ என்னுடைய கிளாஸஸ்க்கு வந்து என்னோடய வேனிட்டியில் நான் எப்படி செட் பண்ணுறேன், என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ தான் அது. மேபி நீங்கள் மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோ கிளப் பண்ணலாம். என்னுடைய அகாடமியில் இருக்கிற ஒரு செட்டப். ஸோ அகாடமியில் என்னுடைய எல்லா ப்ராடக்ட்ஸுமே நான் இங்கே தான் ஸ்டோர் பண்ணி வைப்பேன். ஸோ நான் ட்ராவல் பண்ணும்போது, பிரைடுக்கு வெளியூருக்கு போகும்போதோ இல்லை அவுட் ஆஃப் அகாடமி போகும்போதோ நான் இந்த வேனிட்டி எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் வந்து பாம்பேயில் வாங்கினேன். பட் இந்த மாதிரி நமக்கு சென்னையிலும் நிறைய சவுதாப்பேட்லையும் கிடைக்குது. பட் சின்ஸ் இது கோல்டுன்றதுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ரொம்ப யூனிக்காக இருந்ததுனால இந்த வேனிட்டி நான் வாங்கினேன். அப்ராக்சிமேட்டாக ப்ரைஸ் வந்து கேட்டிங்கன்னா ஒரு 8,000 to 11,000 இருக்கும். கரெக்டான ப்ரைஸ் தெரியல எனக்கு. பட் இதோடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஓவர் வெயிட் போட்டு நீங்கள் ரொம்ப லிஃப்ட் பண்ணுறீங்க, நிறைய ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன, இந்த வேனிட்டியில் எனக்கும் அந்த ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இப்படி லிஃப்ட் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளிப்ஸ் வந்து ரொம்ப லூஸ் ஆகுது, ரொம்ப ஓப்பன் ஆகுது. ஸோ அதனால் வெயிட் வந்து ரொம்ப தூக்கிட்டு போக முடியாது. நிறைய ட்ராவல் பண்ணுற பர்சனாக இருந்தீங்கன்னா கஷ்டமாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நான் இன்னொரு வேனிட்டி காட்டுறேன். அந்த வேனிட்டி நீங்கள் ட்ராவல் பண்ணுற பர்சனாக இருந்தால் அது வாங்கிக்கோங்க. நீங்கள் ஜஸ்ட் ரொம்ப வெளியூருக்கெல்லாம் போக மாட்டீங்கன்னா தென் யூ கேன் பை திஸ். இட் இஸ் எ குட் வேனிட்டி, ரொம்ப ஸ்ட்ராங் அந்த வேனிட்டி. அழுக்காகாது, அழுக்கானாலும் ஈஸியாக நம்ம தொடச்சிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு வேனிட்டி. ஸோ என்னோடய வேனிட்டி இப்போ ஃபுல்லாக எம்டியாக இருக்குது. பிகாஸ் இப்போ தான் என் மாஸ்டர் கிளாஸ் முடிஞ்சுது. ஸோ ஃப்ரெஷ்ஷாக தான் நம்ம வந்து திங்ஸ் எடுத்து வைக்க போகிறோம். நான் எப்போவுமே வேனிட்டியில் திங்ஸ் எடுத்து வைக்கும்போது நான் என்ன மேக்கப் ப்ராசஸ் பண்ணுவேனோ அந்த ப்ராசஸ் படி ஸ்டார்ட் பண்ணி ப்ராடக்ட்ஸ் எடுத்து வைப்பேன். இல்லைன்னா ஏதாவது ப்ராடக்ட்ஸ் நம்ம மறந்துருவோம். ஸோ அதனால் அப்படி தான் எடுத்து வைப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லென்ஸ். ஸோ லென்ஸ் வந்து நான் பார்த்தீங்கன்னா ஜாஸ்தி கிரே ப்ளூ எல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ என்னுடைய கலர்ஸ் க்ரீன், பியூர் ஹேசல், அதுக்கப்புறமா ப்ரௌன், ஹனி, இந்த மாதிரி எல்லாருமே போடுற கலர்ஸை யூஸ் பண்ணுவேன். ஸோ எனக்கு தேவைப்படுற லென்ஸ் வந்து இதில் வச்சுருக்கேன். லென்ஸ் போட்டதுக்கப்புறம் நான் ஸ்டார்ட் பண்ணுற ஃபேஸ் ஸ்டீமர், அதுக்கப்புறமா வந்து ஜேட் ரோலர், குவாஷா, இந்த மாதிரியான ஸ்டோன்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி ஏன்னா செமினாருன்றதுனால எல்லாமே சொல்லிக் கொடுக்கணும் இல்லையா. ஸோ அதனால நான் ப்ரிப்பேர்டாக எல்லாமே கொண்டு போகிறேன். அண்ட் வந்து ஐஸ் க்ளோப்ஸ், இந்த மாதிரி எல்லாமே கொண்டு போகிறேன். நான் என்ன ப்ராண்ட் யூஸ் பண்ணுறேன், எப்படி யூஸ் பண்ணுறேன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக. இது வந்து பார்த்தீங்கன்னா கிளென்சிங் வைப்ஸ். இது வந்து ப்ளஷில் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இது டீப்பாக உங்களுக்கு வந்து டேன்லேருந்து உங்களுடைய மேக்கப் ஏதாவது எக்ஸ்ட்ராவாக போட்டிருக்கீங்க அப்படின்னா, என்ன தான் நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணாலும் மாடல் சம்டைம்ஸ்க்கு அவங்க ஸ்கின்ல வந்து அந்த மேக்கப் ப்ராடக்ட்ஸ் இருக்கும். ஸோ அதை க்ளீன் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு வந்து இதிலே க்ளீன் ஆகிடும். கேண்டியோடைய ஜீரோ க்ளீனே. ஸோ அது நான் கண்டிப்பாக எடுத்துக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஐஷேடோ போடும்போது ஐ டேப், அப்புறமா வந்து மாடல்ஸ் வந்து வேக்சிங் பண்ணியிருக்காங்களா தெரியல, ஸோ சம் ரேசர்ஸ்,
அதுக்கப்புறமா ஒருவேளை ஃபேஷியல் ஹேர், நான் ஃபேஷியல் ஹேர் பேசிக்காக ரேசர்ஸ் வச்சு ரிமூவ் பண்ண மாட்டேன். பட் இன்கேஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதை சொல்லி கொடுக்கறதுக்காக சம் ஃபேஷியல் ரேசர்ஸ். ஸோ அதுக்கப்புறமா ஸ்கின் கேர் ரேஞ்சஸ், ஐ மாஸ்க், லிப் மாஸ்க், அதுக்கப்புறமா வந்து ஃபேஸோடைய ஷீட் மாஸ்க், பேசிக் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லிலேருந்து லக்ஸுரி ரேஞ்ச் வரைக்கும் எல்லாமே நான் எடுத்துக்கிறேன். பிகாஸ் வந்து நான் என்னுடைய பிரைட்ஸ்க்கு ஜென்ரலாக இதை பண்ண மாட்டேன், பட் ஆனால் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃப்ரீலான்சர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ப்ரைடுக்கு ஆன் ஸ்பாட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா என்ன ப்ராண்டெல்லாம் சூஸ் பண்ணலாம் அப்படின்றது வந்து சொல்லி கொடுக்கறதுக்காக அதையும் பேக் பண்ணுறேன். சின்ஸ் ட்ராவலுன்றதுனால நான் மேக்ஸிமம் குட்டி குட்டி கண்டெய்னர்ஸ் எடுத்துகிட்டு போகிறேன். பிகாஸ் தூக்கிட்டு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் எதுலலாம் எங்கிட்ட குட்டி குட்டியாக இருக்கோ அதெல்லாம் குட்டி குட்டியாக எடுத்துகிட்டு போகிறேன். கன்சீலர் செக்ஷன், ஸோ எனக்கு கன்சீலர்ஸ் வந்து மேக்கப்பில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு செக்ஷன். ஸோ எல்லா பிராண்ட்ஸுமே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன், எல்லா ஷேட்ஸ்லையும் வச்சுக்கிறேன். பிகாஸ் ஜென்ரலாக செமினார்ஸில் வந்து என்ன ஷேட்ஸ் யூஸ் பண்ணணும் மேம் அப்படின்னு சொல்லி க்வெஸ்டின்ஸ் தான் நிறைய கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுலேருந்து ரைட் ஃப்ரம் நைகா, மேக், ஃபோரெவர், ஹூடா, மேப்லின், பெனிஃபிட், டார்ட், அதுக்கப்புறமா பிஎஸ்சி, எல்லா பிராண்ட்ஸ்லையும் எல்லா ஷேட்ஸும் எடுத்து வச்சுருக்கேன். பிகாஸ் நான் சொன்ன மாதிரி மூணு டிஃப்ரெண்ட் பிளேசஸ் போகிறதுனால எல்லாருக்குமே எல்லாமே காமிச்சு புரிய வைக்கிறதுக்காக ஐம் டேக்கிங் ஆன் திஸ். ஸோ என்னுடைய ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் ஆல் பிராண்ட்ஸ், மேக்லேருந்து ஹூடா பியூட்டி, நார்ஸ், அனஸ்தாசியா, பாபி ப்ரவுன், ஸ்டில்லா, ஃபோர் எவர் 52, ஸ்மாஷ் பாக்ஸ், இதெல்லாம் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஃபவுண்டேஷன்ஸ். ஸோ எல்லாத்துலேயுமே எல்லா ஷேட்ஸும் இருக்கேன். ஸோ இதெல்லாம் கூட பேக் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மாஸ்டர் கிளாஸ்க்கு நானே கிட் கொடுக்கறதுனால அதோடைய எக்ஸ்ட்ரா ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இங்கே வச்சுருக்கேன். ஸோ இந்த ஐடெக்ஸ் எதுக்கு வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா புக்கில் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அதுக்காக வச்சுருக்கேன். புக்கில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஐடெக்ஸ் காஜல் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. இதில் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மஸ்காராஸ் எல்லாம் ஸ்டாக் பண்ணி வச்சுருக்கேன். பிகாஸ் லாஸ்ட் மினிட்ல வந்து தீர்ந்து போச்சு மேம்னு சொன்னாங்கன்னா அந்த டைம் போட முடியாது. ஸோ அதனால் எப்பவுமே ரீஸ்டாக் பண்ணி வச்சுருப்பேன் நான் அந்த மஸ்காராஸ். இதில் நான் வந்து பேலன்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ண போகிறேன். பிகாஸ் ட்ராவல் பண்ணுறதுனால எல்லாம் சீக்கிரமாக பிரேக் ஆகிடும். ஸோ அதனால் நீட்டாக பபிள் ரேப் பண்ணி வைக்கலான்னு இருக்கேன். ஸோ ஐ வில் ஸ்டார்ட் வித் மை கவுண்டர் பேலட். ஸோ நான் எப்போவுமே யூஸ் பண்ணுற ஃபார் எவர் 52 கவுண்டர் பேலட், ஃபார் எவர் 52 ப்ளஷ் பேலட், அதுக்கப்புறம் எக்கனாமி ரேஞ்ச்லேருந்து லக்ஸுரி ரேஞ்ச் வரைக்குமே எல்லாமே வச்சுருப்பேன் நான். ஸோ செமினார்ஸில் அப்போ தான் அவங்களுக்கு யூஸ் ஆகும். நாஷ் பேலட், நட்டாஷா டினோனா பேலட், அப்புறம் ஃபார் எவர் 52 ஹைலைட்டர் பேலட். ஸோ என்னுடைய ஐ ஷேடோ பேலட்ஸுடைய கலெக்ஷனில் என்னுடைய ரீசன்ட் ஃபேவரட் ஃபார் எவர் 52 உடைய சம்மர் ப்ரீஸ், அதுக்கப்புறம் இந்த ஃபார் எவர் பேலட், மல்டி டாஸ்க் கன்சீலர் பேலட் மறந்துட்டோம். ஸோ அதையும் நான் எடுத்து வச்சுக்கிறேன். அப்புறம் இந்த பேலட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் இதில் கான்டர் அண்ட் இதோடைய ஹைலைட்டர் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ இது வந்து கிளாம்போடைய பேலட் ஃப்ரம் ஃபார் எவர் 52. ஸோ அதுவும் எடுத்து வச்சுக்கிறேன். கீழே என்னோடய ஐஷாடோ பேலஸ், நட்டாஷா டினோனா, அப்புறமா அனஸ்தாசியா. ஸோ இத்தனை பேலட் தூக்கிட்டு போகிறதுக்கு கம்மியாக தூக்கிட்டு போகணும் பிகாஸ் டிஃப்ரெண்ட் பிளேசஸ் போகிறதுனால. ஸோ ஜாஸ்தி சவுத் இண்டியன் பிரைடல் லுக் க்ரியேட் பண்ணுறதுனால ஐ திங்க் நமக்கு இந்த பேலட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மால்வினா கலெக்ஷனில் இந்த ஆரஞ்ச் பேலட். ஸோ இது நினைக்கிறேன். இந்த மெல்ட் காஸ்மெட்டிக்னு ஒரு பிராண்டில் எனக்கு இந்த ஐஷாடோ பேலட் ரொம்ப பிடிக்கும். ஸோ இதில் வந்து நிறைய ப்ளூஸ் இருக்கும். ஸோ ப்ளூஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும், வெரி பிக்மெண்டட். ஸோ இதை இந்த ப்ளூ ஷேட்ஸ்க்கு இதை எடுத்துக்கிறேன். இந்த என்ன ஷேட் போட போகிறாங்க, எப்படி இருக்க போகிறாங்க, என்ன கலர் காஸ்ட்யூம் எதுவுமே நமக்கு தெரியாது. ஸோ நம்ம ப்ரிப்பேர்டாக போகிறோம். என்னுடைய ஃபேவரட் என்னுடைய ஃபேவரட் மார்ஃபி பேலட். ஸோ மார்ஃபி பேலட் வைக்கிறேன். அதுக்கப்புறமா பி பர்ஃபெக்ட் கார்னிவல் பேலட். ஸோ இது வைக்கிறேன். ஐ எம் அ கிரேட் ஃபேன் ஆஃப் நட்டாஷா டினோனா பேலட். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதில் ஐ திங்க் கோல்டு எடுத்துக்கலாம், ப்ரான்ஸ் பேலட் எடுத்துக்கலாம். பிகாஸ் இந்த பேலட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ ஆஸ் அ பிகினர் இல்லை வந்து நம்ம திருநெல்வேலி சைடில் வந்து அவங்களுக்கு அஃபோர்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். காமிக்கிறதுக்கு சாம்பிளுக்கு வேணா ஐ வில் டேக் தி ப்ரான்ஸ் பேலட் ஒன்றே ஒன்று எடுத்துக்கிறேன். இது ஃபுல்லாக நியூட்ரல் ஷேட்ஸ் அண்ட்
இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ ஷேட்ஸ் சோ ப்ளூ ஆல்ரெடி எடுத்து வெச்சிட்டோம் கொஞ்சம் மெஸியா தான் இருக்கு ஏன்னா ரெகுலரா நாங்க இப்போ போறதுக்காக அடுக்குறதுனால கொஞ்சம் மெஸியாவே இருக்கு ஆ என்னுடைய லேட்டஸ்ட் ப்ராடக்ட் புது ப்ராடக்ட் நாங்கள் ஓப்பனே பண்ணல ஸோ இந்த ப்ளஷ் கூட பார்த்தீங்கன்னா பீச் ப்ளஷ் நட்டாஷா டினோவோனாவோடது அண்ட் ஸ்டெல்லாவுடைய ஹைலைட்டர் இது வந்து க்ரீம் ஹைலைட்டர் ஸோ இது ரெண்டு எடுத்துக்கிறேன் பட் இந்த மேக்குடைய சிங்கிள் நியூட் பிங்க் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த நியூட் பிங்க் வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கும் சரியாலி லைக் திஸ் அதுக்கப்புறமா வந்து பிங்க் நம்ம ஃபேவரெட் அதுக்கப்புறம் இந்த நியூட் பிங்க்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக இருக்கும் ஸோ இது வேண்டாம் ஐ ஜஸ்ட் டேக் திஸ் டூ அதுக்கப்புறமா எனக்கு ரொம்ப பிடிச்ச பாபி ப்ரௌனுடைய சிங்கிள் ஐ ஷேடோ இது கோல்டு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ரொம்ப சிக்கி சிக்கன்லாம் இருக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஸோ அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது கொஞ்சம் லக்ஸுரி ரேஞ்ச் ஸோ எக்கனாமி ரேஞ்ச் பார்த்திங்கன்னா கேண்டியோடைய இந்த ஷிம்மர் கோல்டு ஐ ஷேடோ ரொம்ப பிடிக்கும் இது ப்ளஷ்லேயே கிடைக்கும் உங்களுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அர்பன் டிகேயோடைய பிளாக் ஐ ஷேடோ எத்தனை பிளாக் இருந்தாலுமே இந்த பிளாக் வந்து எத்தனை பிளாக் இருந்தாலுமே இந்த பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிக்மெண்டடாக இருக்கும் ஸோ அதனால் எனக்கு இந்த பிளாக் ஐஷாடோ ரொம்ப பிடிக்கும் இதை எடுத்துக்கலாம் கண்டிப்பாக அண்ட் மேக்குடைய லூஸ் பிக்மெண்ட்ஸ் அப்புறமா இதெல்லாம் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் அப்புறம் ஒரு பிங்க் லூஸ் பிக்மெண்ட் ஃப்ரம் கேண்டி லவ் அப்புறம் ஃபாரெவர் 52 ஒரு ஷேடு இருக்கும் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் எஸ் இது வந்து ஒரு மாதிரி லைட் பீச் ஆரஞ்சிஷ் ஷிம்மர் சில்வர் ஃபினிஷில் இருக்கும் ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ இதை எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா ஏன்னா பேக் டு பேக் போகிறதுனால எதுவுமே மிஸ் பண்ணிட்டோன்ற மாதிரி இருக்கக்கூடாது எஸ் ஃபார் எவர் 52 ஓடி ஐஷேடோ பேலட் ஐஷேடோவில் வந்து இந்த லிக்விட் ஐஷேடோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் க்ரோம் ஐஷேடோ கொஞ்சம் கோல்டாக இருக்கும் ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் மேக்கப் ரெவல்யூஷன் ப்ராண்டில் இந்த பேபி பிங்க் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு ஸோ இதுவும் எடுத்துக்கிறேன் அப்புறமா ஆல் டைம் ஃபேவரெட் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச கிளிட்டர்ஸ் பிகாஸ் என்ன காஸ்டியூம் என்னன்னு எதுவுமே தெரியல ஸோ அதனால் சேஃப்டிக்கு க்ரீன் ஸோ கிளிட்டர்ஸில் ஒரு 5 கிளிட்டர்ஸ் எடுத்துக்கிறேன் சேஃப்டிக்கு அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த கிளிட்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது மேக்கப் ஃபார் எவர் ஓடுது இதோடைய பார்ட்டிக்கல் கிளிட்டர் பார்ட்டிகல் வந்து ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும் ஸோ ரொம்ப ஜிகுஜிகுன்னு தெரியாமல் ரொம்ப மைல்டாக இருக்கும் ஸோ அது ஒரு கோல்டு அண்ட் திஸ் இஸ் ஒன் சில்வர் ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ரெண்டு ஷேட் ஸோ இது கண்டிப்பாக எங்கே போனாலுமே நான் வச்சுப்பேன் ஸோ அதையும் நான் எடுத்துக்கிறேன் ஸோ என்னுடைய மேக்கப் டிஸ்இன்ஃபெக்டட் ஸ்ப்ரே அதாவது நம்ம லிப்ஸ்டிக்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது இது யூஸ் பண்ணிட்டு யூஸ் பண்ணால் அதில் இருக்கிற பாக்டீரியா வைரஸ் இதெல்லாமே வந்து இது கில் பண்ணிடும் ஸோ அதனால் இது கண்டிப்பாக என்னுடைய கிட்டில் இருக்கும் அதுக்கப்புறமா இன்ஸ்டன்ட் ப்ரஷ் கிளீனர் ஆன் ஸ்பாட்டில் க்ளீன் பண்ணணும்னு நினச்சா அதுக்கப்புறம் என்னுடைய ப்ரோ செட்டர் இது வந்து டிரான்ஸ்பரண்ட் ஜெல் அப்புறமா மை ஃபேவரட் ஹைலைட்டர்ஸ் பாபி ப்ரௌன் ஸ்டில்லா அதுக்கப்புறம் டயோ என்னுடைய ஃபேவரெட் மேக் ப்ரான்சர் அதுக்கப்புறம் அனஸ்தாசியா அப்புறமா அர்பன் டிகே ஒரு வேறு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கேட்டாங்கன்னா எல்ஃப் ஹூடா பியூட்டி மேக் ஸ்டுடியோ ஃபிக்ஸ் காம்பேக்ட் ஸோ ஸ்டுடியோ ஃபிக்ஸ் காம்பேக்ட் வந்து என்னுடைய ஃபேவரெட் இது காம்ப்ரமைஸே பண்ண மாட்டேன் வேறு எந்த ப்ராண்ட்லையுமே ஸோ என்னோடய பேலட்ஸ் ஃபுல்லாகவே இது மறந்துட்டேன் என்னுடைய ஐப்ரோ பேலட் ரெண்டு ப்ராண்ட் வெட் அண்ட் வைல்ட் அண்ட் மிஸ் கிளேர் ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்ச பேலட்ஸ் ஸோ அதுவும் இதில் ஃபில் பண்ணிட்டேன் பவுச்சில் வந்து நான் எல்லா சைஸஸ்லையும் ஷார்ப்னஸ் வச்சுருப்பேன் பிகாஸ் அது பெரிய பென்சிலாக இருந்தாலும் சரி சின்ன பென்சிலாக இருந்தாலும் சரி ரொம்ப இம்பார்ட்டண்ட் அது அது இல்லை அதுதான் லாஸ்ட் மினிட்ல நம்மளை ரொம்ப டென்ஷன் படுத்துகிற ஒரு விஷயம் அண்ட் இது பார்த்தீங்கன்னா லேஷஸ் கர்லர் இந்த பவுச்சில் ரொம்ப எசென்ஷியல்ஸான டிஷ்யூ பேப்பர்ஸ் கிளாத் டிஷ்யூ பேப்பர்ஸ் ஏன்னா ஃபுல் டிஷ்யூ பேப்பர் நார்மலாகவே வைப் பண்ணும்போது வேஸ்ட் பண்ண எனக்கு பிடிக்காது ஸோ அதை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா வந்து ஆல் பியூட்டி பிளெண்டர்ஸ் இந்த பியூட்டி பிளெண்டர் அதுக்கப்புறமா குட்டி பியூட்டி பிளெண்டர் கண்ணுக்கு கீழே நம்ம பிளெண்ட் பண்ணும்போது அதுக்கப்புறம் பவுடர் பஃப் ஆஃப் டிஃப்ரெண்ட் சைஸஸ் அண்ட் பிராண்ட்ஸ் ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது மறந்தால் முடிஞ்சிருச்சு ஸோ அதனால் இதை ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சுக்கிறேன் ஸோ இது என்னுடைய லேஷஸ் ப்ளூ ஹூடா பியூட்டி அண்ட் கேண்டி லவ் இது வந்து 2-way ஜெல் கிளிட்டர் ஸ்டிக் பண்ணுறதுக்கு அப்புறம் பிஎஸ்சியோடைய 2-way ஜெல் அப்புறம் என்னுடைய ஃபேவரட் காஜல் சேம்பர் காஜல் ஸோ அதை எக்ஸ்ட்ராவாகவே நான் எப்போவுமே வச்சுப்பேன் பிகாஸ் அதில் கண்டென்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்புறமா இது பெனிஃபிட்டோடைய ப்ரோ மஸ்காரா
ஐப்ரோ பென்சில் ஃபார் பெனிஃபிட், அதுக்கப்புறமா ஐ ப்ரைமர் அண்ட் லிப் ப்ரைமர். இந்த ப்ரௌன் பென்சில் கலபாரோடது எனக்கு ரொம்ப பிடிக்கும் கண்ணுக்கு எழுதுறதுக்கு. அதுக்கப்புறம் மஸ்காரா ஃப்ரம் ஃபார் எவர் 52, அதுக்கப்புறம் ரூ ஃபார் எவர் 52, அப்புறமா மேக்கோடைய மஸ்காரா அண்ட் டூ ஃபேஸ்டோடைய மஸ்காரா என்னுடைய ஃபேவரட்ஸ் இதெல்லாம். அதுக்கப்புறம் டியூரல் லைன், நம்மளுடைய ஜெல் லைனர் ட்ரை ஆச்சுன்னா அதுக்கு போட்டால் நமக்கு கொஞ்சம் அது ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு, டியூரல் லைன். அப்புறமா எல்ஃபுடைய கிளியர் ஜெல், இதுவும் வந்து ஐப்ரோஸ்க்காக. இதில் வேறு சேஃப்டிக்கு இன்னொரு லாஷஸ் க்ளூ, ஐலைனர் ஃப்ரம் அனஸ்தாசியா, போதும் அவ்வளோதான். இதில் ஃபேவரட் என்னுடைய லிப்ஸ்டிக் கலெக்ஷன்ஸ், ஸோ எல்லாருடைய ஃபேவரட்டும் இல்லையா, ஸோ இதில் சில லிப்ஸ்டிக்ஸ் வச்சுருக்கேன், இதுலேருந்து ஆல்ரெடி சிலர் எடுத்து ஃபில் பண்ணிட்டேன். எனக்கு பேசிக்காக மேக், ஹூடா பியூட்டி, மாமி, ஃபென்டி பியூட்டி இந்த மாதிரி பிராண்ட்ஸில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஆல்ரெடி நான் சிலதை எடுத்து வச்சுட்டேன். எனக்கு நியூட்ஸ் எப்பவுமே ரொம்ப பிடிக்கும். ஸோ நியூட், பிங்க், ப்ரௌன்ஸ், பிரைட் ரெட் அண்ட் ஒரு ஆரஞ்சிஷ் ப்ரௌன். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே நம்ம செட் பண்ணியாச்சு. ஸோ என்னுடைய ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே வந்து பார்த்தீங்கன்னா ஹூடா பியூட்டி, மேக்கப் ஃபார் எவர், அர்பன் டிகே, அர்பன் டிகே, அதுக்கப்புறமா வந்து கிளாம் க்ளோ, ஸோ இதெல்லாம் என்னுடைய ஃபிக்ஸிங் ஸ்ப்ரேஸ். அதுக்கப்புறமா லேஷஸ் ஃபுல்லாக எனக்கு ஃபார் எவர் 52 மிங்க் லேஷஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்புறமா கேண்டி லேஷஸ், இதுவும் ஃப்ளாஷ்லேயே கிடைக்கும். ஸோ இந்த லேஷஸ், ஸோ இதுதான் நான் சொன்னேன் இன்னொரு வேனிட்டி பேக் நான் சொன்னேன் இல்லையா, இது வந்து நமக்கு ட்ராவல் பண்ணும்போது அப்பப்போ கொஞ்சம் லூஸ் ஆகுது, தூக்கிறது கஷ்டமாக இருக்குன்னு. ஸோ இந்த வேனிட்டி பேக் வந்து ஐ திங்க் நான் வந்து இதுவும் எல்லா இடத்துலையுமே கிடைக்குது. ஸோ இதுவும் பாம்பேலேருந்து நான் வாங்கினேன், பட் ஆனால் எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு கிடைக்குது. இது 7000 ரூபீஸ், உங்களுக்கு வேணும்னா ப்ளஷ்லேயும் கிடைக்கும். அண்ட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்குள்ளே இந்த மாதிரி பவுச்சஸ் இருக்கும், ஸோ நீங்கள் பவுச் பவுச்சாக வச்சுக்கலாம். ஸோ ஈஸியாக மிஸ் ஆகாமல் உங்களுக்கு வந்து இதில் ஈஸியாக வச்சுக்கலாம், அண்ட் ட்ராவல் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த வேரைட்டி வேணுமோ யூ கேன் பை. க்ரௌன்ஸ், குட்டி குட்டி க்ரௌன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இத்தனை ஹேர் ப்ராசஸில் வந்து எனக்கு என்ன ஜாஸ்தி அங்கே யூஸ் ஆகுமோ அந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். சின்ஸ் நான் ஃபேஷன் ஹேர் ஸ்டைல்ஸ் எதுவும் பண்ண போகாததுனால குட்டி குட்டியாக எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஸ்டோன் ஹேர் கிளிப்ஸ், ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து பாம்பேயில் வாங்கினேன். ஸோ இதுக்காகவே ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல், ஏன்னா அந்த மாதிரி மார்க்கெட்லாம் போனால் நமக்கு வந்து வாஷ்ரூம் கூட சரியாக இருக்காது, ரொம்ப க்ரௌடட் பிளேஸாக இருக்கும். ஸோ அங்கெல்லாம் போய் நான் வாங்கின ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம். ஸோ ஆல்மோஸ்ட் எப்படி சொல்கிறது, ரொம்ப பத்திரமாக வச்சுக்கணும்னு நினைப்பேன், ஆனால் வச்சுக்க முடியாது, ஏன்னா வந்து என்னுடைய ஸ்டாஃப் எல்லாருமே வந்து ஒன்று ஒன்று ஒரு ஒரு இடத்துல வைக்கிறதுனால கஷ்டப்பட்டு ஏதோ எடுத்து வச்சுருக்கேன். ஸோ என்னெல்லாம் நம்ம வந்து எடுத்து போகிறோமோ, பிகாஸ் நான் எப்போவுமே ஹேர் ஸ்டைல்ஸ் வந்து டிசைட் பண்ண மாட்டேன், அங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஆன் ஸ்பாட் என்ன கேட்குறாங்களோ அதுதான் நான் எப்போவுமே கற்றுக் கொடுப்பேன் என்னுடைய செமினார்ஸில். ஸோ அதனால் நான் ப்ரிப்பேர் எல்லாமே எடுத்து போவேன். ஸோ பிங்கில், ஸோ பேர்லில், அதுக்கப்புறமா வந்து குட்டி ஹேர் ப்ராட்ச், ஏதாவது மெஸ்ஸி பன் மாதிரி போட்டால் இல்லை ரோஸ் ஹேர் ஸ்டைல் போட்டால் அதை சுற்றி வைக்க, ரெட், அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஸ்டோன் ஜுவல்லரி இருக்குது. ஸோ இதெல்லாம் ஆக்சுவலாக நம்ம ஊரில் கிடைக்காத தான் பிரச்சனை, எவ்வளோ பே பண்ணாலுமே நம்ம ஊரில் இந்த அளவுக்கு குவாலிட்டியான கிளிப்ஸ் வந்து நமக்கு கிடைக்கிறது இல்லை. அழகாக பண்ணியிருக்காங்களே, தே மேக் இட் வித் ஆல் திஸ் பேர்ல். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவர்க்குள்ளே வந்து ஒரு குட்டி ஸ்பேரோ உட்காந்துருக்கும், ஆனால் அந்த ஸ்பேரோ காணும், பறந்து போச்சு, உடஞ்சி போச்சு டப்பாக்குள்ளே வச்சதுனால. பட் இதில் ஒரு குட்டி ஸ்பேரோ உட்காந்துருக்கும். ஸோ அதனால் எனக்கு இந்த கிளிப் ரொம்ப பிடிக்கும், வெரி ஸ்பெஷல் கிளிப் ஃபார் மீ, ரொம்ப ஆசைப்பட்டு வாங்க கிளிப். ப்ராசஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ப்ராசஸ் தான், சே ஒரு 1000-1500 அந்த மாதிரி இருக்கும் ஒரு ஒரு ப்ரௌச்சுமே. ஸோ இதெல்லாம் ப்ளஷ்லேயே கிடைக்கும். நான் வந்து அங்கே போனதுக்கப்புறம் ஃப்ளஷில் கொண்டாந்து, பிகாஸ் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து நான் வைக்கிறத பார்த்து கேட்குறதுனால ஃப்ளஷில் கொண்டாந்து வைப்பேன். ஸோ இந்த கிளிப்ஸ் இதெல்லாம் அழகாக குட்டி குட்டி பட்டர்ஃப்ளைஸ், ஆல் டைம் ஃபேவரேட், எல்லா கலர்ஸ்லேயும் பிங்க், ப்ளூ, அதுக்கப்புறம் ரெட், அதுக்கப்புறம் இந்த ப்ராச் எனக்கு ரொம்ப பிடிக்கும், தொப்பி, ஒரு குட்டி ஹேட் ப்ராச்.
ஸோ இதில் இன்டர்நேஷ்னல் ஹேர் ஸ்டைல்ஸ் பண்ணேன்னா இந்த ப்ராஸ் யூஸ் பண்ணேன். அண்ட் ஃப்ளவர்ஸ், இந்த ஃப்ளவர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி இருக்காது, கொஞ்சம் நிஜமான ஆர்கிட் மாதிரியே இருக்கும். ஸோ அதனால் எனக்கு இந்த ப்ராஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ எப்போ போனாலுமே எடுத்துட்டு போவேன். அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா நான் இங்கே தான் ஒரு மாலில் வாங்கினேன், குட்டி பாப்பாவுக்கு ஹேர் வச்சுருப்பாங்க இல்லையா, ஸோ அதில் வாங்கினேன். ஸோ யாராவது சீக்வன்ஸ் கவுன்லாம் போட்டாங்கன்னா எனக்கு இந்த ப்ராஸ் பேக் ரொம்ப பிடிக்கும். இது என்னுடைய ஃபேவரட் ப்ராஸ். கொஞ்சம் ஃப்ளவர்ஸ், பட்டர்ஃப்ளைஸ். ஸோ லாங் பட்டர்ஃப்ளை ஹேர் ஸ்டைல் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி பட்டர்ஃப்ளைஸ்லாம் நம்ம எப்படி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணலாம் அப்படின்றது நான் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேசிக்கலாம் காமிப்பேன். ஸோ இன்கேஸ் திடீர்னு நான் ஸ்டேஜில் ஏறினதுக்கப்புறம் அந்த ஹேர் ஸ்டைல் கேட்டாங்கலாம் என்ன பண்ணுறது, அதுக்காக நான் எல்லா கலர்ஸும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் சவுகாப்பேட்டில் தான் வாங்கினேன். ஸோ இது வந்து நம்ம வந்து இந்த மாதிரி கோல்டு பீட்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த கோல்டு பீட்ஸ் வந்து இன்கேஸ் நம்ம வந்து இந்த கோல்டு பீட் வச்சு எப்படி நம்ம ஜட பின்னலாம், இல்லை ஃப்ரண்ட்டில் ஃப்ரண்ட் ஃபினிஷிங் ஏதாவது ஃபினிஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் அந்த பாக்ஸ்க்குள்ளே வச்சுருக்கேன். ஸோ யார் எப்படி கேட்குறாங்களோ ஆன் ஸ்பாட்டாக ஏதாவது யோசிச்சு ஏதாவது க்ரியேட்டிவாக பண்ணேன். அண்ட் ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக பேர்ல்ஸ் இது நான் ஜென்ரலாக கலெக்ட் பண்ணி வச்சுப்பேன். ஸோ எங்கேயாவது எனக்கு ஃபினிஷ் பண்ணணும், இல்லை பேர்ல் வச்சு நான் வந்து எங்கேயாவது பின்னுற மாதிரி ஹேர் ஸ்டைல், இல்லை பேர்ல் வந்து ஏதாவது ஃப்ரண்ட் ஃபினிஷிங்கில் நான் வந்து டெக்கரேட் பண்ணணும்னா, ஸோ எல்லா டிஃப்ரெண்ட் சைஸஸ்லையுமே நான் வச்சுருப்பேன். யூ பின் போட்டு அந்த பேர்ல் வந்து செட் பண்ணுவேன். ஸோ எஸ் ஸோ என்னுடைய செமினாருக்கு மறந்துட்டேன். ஸோ பேபி பிரெத் ஃப்ளவர்ஸ், இது வந்து ரியல் ஃப்ளவர்ஸில் வந்து நமக்கு ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கு இல்லையா. ஸோ செமினார்ஸ் அப்போ வந்து நமக்கு அங்கே ஃப்ளவர்ஸ் கிடைக்கலனா, ஸோ ரியல் ஃப்ளவர்ஸ் மாதிரி ஒரு ஃபினிஷ்க்காக இந்த பேபி பிரெத் வச்சுருக்கேன். இதுவும் ப்ளஷில் இருக்குது, ஸோ உங்களுக்கு என்ன இதுவும் ப்ளஷில் கிடைக்கும். ஸோ ஸோ ஃபைனலி எங்களுடைய ஹேர் கேட் அண்ட் மேக்கப் கேட் எல்லாத்தையும் பேக் பண்ணியாச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய டவுட் இருக்கும், என்னது இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் கொண்டு போகணுமா அப்படின்னு. பிகாஸ் ஒன் டே செமினார்னு சொல்லும் போது கண்டிப்பாக எல்லாருமே ப்ராடக்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க. அண்ட் என்னென்ன பிராண்ட்ஸில் என்னென்ன ஷேட்ஸ் யூஸ் பண்ணலாம், யாருக்கு யூஸ் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் கேட்பாங்க. நான் எப்போவுமே எந்த செமினாருமே வந்து பிளான் பண்ணி பண்ண மாட்டேன், அதாவது மாடல் முன்னாடியே பார்த்துட்டு இந்த லுக் தான் பண்ண போகிறோம் அப்படின்னு நான் எப்போவுமே சொல்ல மாட்டேன். ஆன் ஸ்பாட் ஸ்டேஜில் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன லுக் கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஏர் ப்ரஷ் பண்ணுங்கள், ஹெச்டி ப்ரோ பண்ணுங்கள், இந்த ப்ராண்டில் பண்ணுங்கள், இந்த இந்த ஃபினிஷ் கொடுங்க அப்படின்னு அவங்க கேட்பாங்க இல்லையா. ஸோ அந்த ஸ்டைலில் தான் நான் ஆன் ஸ்பாட் நான் பண்ணுவேன். ஸோ அதுக்காக நான் எப்போவுமே ப்ரிப்பேர்டாக போவேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ப்ரிப்பரேஷன் தான், குவிக் ப்ரிப்பரேஷன் டைம் இல்லை லாஸ்ட் மினிட். ஏன்னா நேற்று தான் என்னுடைய மாஸ்டர் கிளாஸ் முடிஞ்சுது. ஸோ குவிக்காக எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டோம். ஸோ ஐம் கோயிங் டு ஸ்டார்ட் ஃபார் மை செமினார் டுமாரோ. சி யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹோப் யூ லைக் இட். பை பை.